Hi friends, welcome to Trend PC Edits. In this video, we will use After Effects to use a slide show effect or photo animate. After Effects open பண்ணதும் நீ காம்பஸ்ன கிளிக் பண்ணிடுறேன். காம்பஸ் நேம் வந்து உங்களுக்கு என்ன நேம் அன்பது நீங்க டைப் பண்ணிருங்க. டைப் பண்ணிட்டு 1920 ஹைட் வந்து 1080 கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் நான் டியூரேஷன் 10 செகண்ட் வச்சிருக்கேன். நீங்க உங்களுக்கு 10 செகண்ட் அன்பது 10 செகண்ட் வச்சு நெக்ஸ்ட் ஓகே கொடுத்துருங்க. காம்பஸ்ன ஓபன் பண்ண பிறகு ஃபைல்ல போய் உங்களுக்கு இந்த போட்டோஸ்லாம் வேணுமோ அந்த போட்டோ வீடியோஸ்லாம் அதல ஆட் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் பேக்ரவுண்ட் இமேஜ டைம்லைனில் கொண்டு டாக் பண்ணி போட்டுருங்க. நெக்ஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிட்டு டிரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு ஃபிட் காம் கொடுத்துருங்க. இப்போ ஸ்க்ரீனில் ஃபிட் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு எஃபெக்டில் போயிட்டு கரெக்டேஷனில் போயிட்டு கவுஸ் கொடுத்துருங்க. அப்புறம் கவுஸ் வந்து லைட்டாக நம்ம இருக்கிற பேக்ரவுண்ட் இமேஜை லைட்டாக பிளாக் மிஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் பிளாக் மிஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு நியூ காம்பசன் கிளிக் பண்ணுங்கள். இதில் காம்பிஷன் நேம் வந்து ஃபோட்டோ ஃப்ரேம்னு வச்சுட்டு நெக்ஸ்ட் ஓகே கொடுத்துருங்க. இப்போ நியூ காம்பிஷன் ஓப்பன் பண்ண பிறகு இதில் ரைட் கிளிக் பண்ணிட்டு நியூவில் போயிட்டு ஒரு சாலிட் லேயர் ஓப்பன் பண்ணுங்கள். சாலிட் லேயர் வந்து நமக்கு இப்போது ஒயிட் கலர் வச்சுட்டு நெக்ஸ்ட் ஓகே கொடுத்துருங்க. இதெல்லாம் மேலே உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோ நீங்கள் ஆட் பண்ணியிருப்பீங்க. அந்த ஃபோட்டோ வந்துட்டு அதில் ட்ராக் பண்ணி டைம்லைனில் கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்த பிறகு அதில் ஸ்கேல் யூஸ் பண்ணி உங்களுக்கான கம்மி பண்ணிடுங்க. ஸ்க்ரீனில் ஃபோட்டோவுக்கு கம்மி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இப்போது சாலிட் லேயரை கிளிக் பண்ணிட்டு அதில் இது எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் ஒரு ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி. நெக்ஸ்ட் இதில் உங்களுக்கு நேம் ஏதாவது டைப் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிட்டு நியூவில் போயிட்டு டெஸ்ட் கொடுத்துருங்க. இதில் உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அந்த நேம் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சுருங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ண மெயின் காமில் போயிருங்க. இப்போ நம்ம க்ரியேட் பண்ண காம் வந்து மேலே இருக்கும், அதை வந்து அப்படியே ட்ராக் பண்ணி பேக்ரவுண்டுக்கு மேலே வச்சுருங்க. கீபோர்டில் எஸ் கிளிக் பண்ணி ஸ்கேல் யூஸ் பண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள். கம்மி பண்ணி உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் அப்படியே ட்ராக் பண்ணி வச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம க்ரியேட் பண்ண அந்த காம்பிஷனையும் கீழே இருக்க பேக்ரவுண்டையும் பக்கத்தில் வந்து 3D ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி 3D லேயராக மாற்றிட்டு நெக்ஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிட்டு நியூவில் போயிட்டு ஒரு லைட் க்ரியேட் பண்ணுங்கள். அதோடய லைட்டில் வந்துட்டு நான் கொடுத்துருக்க வேல்யூ அப்படியே சேஞ்ச் பண்ணிடுங்க. ஒயிட் கலர் வச்சுட்டு நெக்ஸ்ட் இன்ஸ்டன்ட் வேல்யூ வந்துட்டு 100 வச்சுருங்க. வேறு ஆங்கிள் வந்து 90% வச்சுருங்க. ஃபெதர் வந்து 92 வச்சுட்டு நெக்ஸ்ட் நன் கொடுத்துருங்க. ஷேடோ டார்க்னஸில் வந்துட்டு 72 கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு எல்லா வேல்யூவும் சேஞ்ச் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஓகே கொடுத்துருங்க. இதில் வந்துட்டு இந்த மாதிரி லைட்டாக வரும். இதை வந்து அப்படியே கொஞ்சம் ட்ராக் பண்ணி இந்த ஸ்க்ரீனில் கொஞ்சம் பெருசு பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் அதில் ஃப்ரேமில் ஆரோ கிளிக் பண்ணிட்டு அதில் மெட்டீரியல் ஆப்ஷன் இருக்கும், அதில் இருக்க ஆரோ கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஷேடோ ஆஃபில் இருக்கும், அதை ஆன் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு அதுக்குள்ளே வந்து லைட்ஸ் இருக்கும், அந்த லைட்ஸ் வந்துட்டு ஆஃபில் இருக்கும், சாரி அது ஆனில் இருக்கும், ஆஃப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி பேக்ரவுண்டில் ஓப்பன் பண்ணிடுங்க. பேக்ரவுண்டில் மெட்டீரியல் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிட்டு அதில் வந்துட்டு ரெண்டாவது லைட்ஸ் ஆப்ஷன் வந்து ஆனில் இருக்கும், அதை ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நீங்கள் மெயின் பிக்சரை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைட்டு எஃபெக்ட் வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம க்ரியேட் பண்ண ஃப்ரேமில் வந்துட்டு அதாவது ஃபோட்டோ ஃப்ரேம் லேயரில் வந்துட்டு ஒரு 2 செகண்டில் வச்சுருங்க. வச்சுட்டு நெக்ஸ்ட் அதோடய பொசிஷன் 0 இருந்தால் அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. 0 இருக்கக்கூடாது. ஒரு 72.5 நான் வச்சுருக்கேன். அதை நீங்கள் எந்த லெவலில் வேணாலும் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆர் கிளிக் பண்ணிட்டு ரொட்டேட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் ரொட்டேட் பண்ணியிருக்கேன். ஹிஸ்டோட வேல்யூ மட்டும் சேஞ்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அதில் இருக்க கீ பாயிண்ட்டை கிளிக் பண்ணிடுங்க. கீ பாயிண்ட்டை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பொசிஷன் ஓப்பன் பண்ணி பொசிஷனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ யூ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 கீ மட்டும்தான் வரும், வேறு எந்த ஆப்ஷனும் வராது. ஸோ நீங்கள் ஸ்டார்டிங் வேல்யூவில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு ரொட்டேட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி வேறு ஆங்கிளில் ரொட்டேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பொசிஷன் வேல்யூ யூஸ் பண்ணி இந்த மாதிரி உங்களை அந்த ஃபோட்டோ வந்து வேறு இடத்துல நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுருங்க. இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 2 செகண்டுக்கு பக்கத்தில் ஒரு 1.5
12 ஃப்ரேம் வச்சிருக்கேன் நான் இப்போ. ஸோ நீங்கள் இது கொஞ்சம் எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். இன்ஸ்டாவில் வச்சுக்கிட்டு இதில் பொசிஷனுக்கு பக்கத்தில் ஒரு பாயிண்ட் இருக்கும், ஒரு கீ, அதை கீயை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆறு மார்க் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு அடுத்த கீக்கு போகும். ஸோ அதில் ஒரு வேல்யூ இருக்கும் லாஸ்ட்டு -75, அதை ரைட் கிளிக் பண்ணிட்டு காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிட்டு இப்போ மறுபடியும் அந்த ஆரோவில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த கீக்கு வந்துடும். அந்த கீழ வந்துட்டு லாஸ்ட் வேல்யூ ரைட் கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட் இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் வந்து அந்த ஃபோட்டோ வந்து கட் ஆகி வரும். ஸோ அதை பண்ணுறதுக்கு பொசிஷனில் கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு மேலே வந்து செப்பரேட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மேலே அந்த கீ இருக்கும், அந்த கீ கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் உங்களுக்கு பெருசு பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த எக்ஸட்டரோட வேல்யூ கிளிக் பண்ணுங்கள். எக்ஸட்டரோட வேல்யூ இப்படி தான் இருக்கும். இதை வந்து லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். நான் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி நெக்ஸ்ட்டு இசட்டர் பொசிஷன் வேல்யூ ஓப்பன் பண்ணிடுங்க. இதில் வந்துட்டு இந்த கிரிட் வேல்யூ கிராஃபிக்ஸ் டிக் பண்ணிடுங்க. அப்போது இந்த மாதிரி உங்களுக்கு இது சேஞ்ச் ஆகும். இதில் வந்துட்டு மேலே வந்து பென்டூல் குரூப்பில் வந்துட்டு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணும்போது அதில் வந்து கன்வெர்ட்டிங் வெக்டர்ஸ் டூல்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு எல்லா பாயிண்ட்லேயும் கிளிக் பண்ணிடுங்க. சும்மா கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா பாயிண்ட்டுமே கட் ஆகும், இந்த மாதிரி கட் ஆகும் எல்லாமே. அதில் வந்து சென்ட்ரலில் இருக்க பாயிண்ட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இது மாதிரி செலக்ட் பண்ணிட்டு கீபோர்டை டெலிட் பண்ண யூஸ் பண்ணி டெலிட் பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒய்யோட வேல்யூவும் சேஞ்ச் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு நடுவில் இருக்க அந்த பாயிண்ட் வந்து டெலிட் பண்ணிடுங்க. எக்ஸோட வேல்யூ இதே மாதிரி டெலிட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு மறுபடியும் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே வந்து எடிட் ஸ்பீட் கிராஃபிக் கொடுத்துருங்க. ஸோ இப்போ இது இருக்க எல்லா வேல்யூலையுமே இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிடுங்க. பிறகு அதில் வந்து ஆரம் மார்க் இருக்கும், அந்த ஆரம் மார்க்கை கிளிக் பண்ணி எல்லா கீயுமே ஹைட் பண்ணிடுங்க. ஹைட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள், அது கட்டாக ப்ளே ஆகும். நெக்ஸ்ட் இதில் வந்துட்டு மேலே வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்கும், நம்ம இப்போ கிரியேட் பண்ண ஃப்ரேம், அதை வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் டி கொடுத்து டூப்ளிகேட் பண்ணிடுங்க. டூப்ளிகேட் பண்ணிட்டு அதை ஓப்பன் பண்ணுங்கள். அதை ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோ அதில் ஆட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஆட் பண்ண போகிற ஃபோட்டோ ஆட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை அந்த ஐ மார்க்கை கிளிக் பண்ணி இல்லைனா டெலிட் பண்ணிடுங்க. டெலிட் பண்ணிட்டு நம்ம சாலிடில் இருக்க ஒயிட் பேக்ரவுண்டை இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி ஃபோட்டோ ஸ்கேல் யூஸ் பண்ணினா நீங்கள் பெருசு பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு இந்த டெஸ்ட் டூல் யூஸ் பண்ணி உங்களுக்கு என்ன நேம் வேணுமா நீங்கள் வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எதுவுமே சேஞ்ச் பண்ணல. நெக்ஸ்ட் நான் ஃபஸ்ட் ஓப்பன் பண்ண காம்பிஷன் ஓப்பன் பண்ணியிருந்தேன். ஓப்பன் பண்ணிட்டு அதில் வந்துட்டு நம்ம ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்கும், அதை வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் டி கொடுத்து டூப்ளிகேட் பண்ணியிருந்தேன். டூப்ளிகேட் பண்ணிட்டு இப்போ நம்ம கிரியேட் பண்ண மேலே காம் இருக்கும், அந்த காம் வந்து அப்படியே கிளிக் பண்ணி ஆல்ட்டை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி அதில் வைங்க. ட்ராக் பண்ணும்போது காப்பி அண்ட் பேஸ்ட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு 2 செகண்டில் நம்ம ஃபஸ்ட்டுக்கு முடியும் வீடியோ ஃபஸ்ட் ஃப்ரேம். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஒரு 2 செகண்ட் தள்ளி வச்சுருங்க, நான் 2 செகண்டில் வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபோட்டோ ஃப்ரேமில் ஏதாவது நீங்கள் சேஞ்ச் பண்ண நினச்சிங்க அப்படின்னா யூஏ கிளிக் பண்ணுங்கள். யூஏ கிளிக் பண்ணிடுங்க. யூஏ கிளிக் பண்ணிட்டு இல்லை ஸ்டார்டிங்கில் கீ வந்துட்டு நம்ம இப்போது ஸ்டார்டிங்கில் அனிமேட் ஆகிற கீ, அதை வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த எந்த ஆங்கிள் வேணுமோ அந்த ஆங்கிளை நீங்கள் சேஞ்ச் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கும்போது அந்த ஃபோட்டோ வந்து வேறு ஆங்கிள்லேருந்து வர மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி நீங்கள் கண்ட்ரோல் டி கொடுத்து டூப்ளிகேட் பண்ணிட்டு மேலே இன்னொரு காம்ப் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுங்கள். ஆல்ட்டை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி அதில் அப்படியே இன்புட் பண்ணுங்கள். இதில் வந்து உங்களுக்கு எத்தனை செகண்ட் வேணுமா 30 செகண்ட் தள்ளி அந்த லேயரை வச்சுருங்க. லேயரை வச்சுட்டு அதில் தான் சேஞ்ச் பண்ண நினச்சிங்கன்னா நான் இப்போ இந்த ரொட்டேட் வேல்யூ சேஞ்ச் பண்ணுறேன். அப்போ அதில் இருக்க 2 செகண்ட் இருக்க தள்ளி இருக்க கீயை செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்கிற ரொட்டேட் வேல்யூ நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருக்க கீ வேல்யூ ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இருக்க பொசிஷன் வேல்யூவை நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறேன். ஸ்டார்டிங்கில் வச்சுருங்க. ஸ்டார்டிங்கில் அந்த இடத்துல தான் இருக்கும், அதை வந்துட்டு உங்களுக்கு எந்த இடத்துல இருந்து வரணுமோ அந்த இமேஜ் அந்த இடத்துல நீங்கள் சேஞ்ச் பண்ணிடுங்க. பார்ட்டிகல் வீடியோ அதில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க அதை டவுன்லோட் பண்ணிடுங்க. இந்த பார்ட்டிகல் வீடியோ வந்துட்டு வீடியோவில் இன்புட் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு பிளெண்டிங் மோடில் போயிட்டு லைட் கொடுத்துருங்க. லைட்டிங் கொடுத்துருங்க. ஃபஸ்ட் இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கலாம், உங்களுக்கு ப்ளே ஆகும்போது தெரியும். இந்த வீடியோ ரெடி ஆகிடுச்சு, நீங்கள் ரெண்டர் பண்ணி எடுத்துருங்க. எப்படி ரெண்டர் பண்ண தெரில அப்படின்னா கீழே வீடியோ கொடுக்குறேன் பார்த்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.